பண்ணிக்கிறியா? உன்ற காரி நடக்கணும்னா உன்ற கடமைக்கு வந்துதானே ஆகணும். தாயே பெத்த கண்ணுக்கு இன்னைக்கு கங்கணகாரி குத்தரை கட்டி வந்து நிக்குது. அது போக இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிக்குது. இதுக்கு விட குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிற நீ கடமைக்கு வந்த எப்படி? நான் சொன்ன கடுவு வாக்கி சொன்ன நாள் தாயி இது எல்லாருமே புரிஞ்சுக்கோணும். இங்க நிக்கிற அத்தனை பேருக்குமே புரிஞ்சுக்கோணும். நான் சொல்றேன் அப்படின்னா இத்தனை வாரத்தின் அமாவாசை அப்படின்னா இத்தனை வாரத்தின் அமாவாசை வந்தா அந்த காரியத்தை முழுமையா நடந்து முடிச்சுடனாயா? புரிஞ்சுட்டியா? மற்றபடி நீ பாட்டுக்கு நினைச்சு போடி வந்தா நினைச்சு போடி போன எப்படி? நான் சொன்ன கடுவுக்கு நான் காசு பணம் கேட்கணும்னா இல்ல வேற ஏதாவது கேட்கணும்னா என்னை வந்து கையேந்திட்டு போய் என் எல்லைக்குள்ள கால் வச்சுட்டு போகணும் சொல்றேன். அது நடத்திட்டா பேர் வைப்பேன் சொல்றேன். ஐயா ஒண்ணு கலங்க வேண்டாம். நான் சொன்ன கெடுவுக்குள்ள வந்து நில்லு, முடிச்சு குத்துறப்போ அடியால மாத்திருக்கா. நீ ஊடகமே தொலாவிட்டு வந்துட்ட. அத்தனையுமே வேடிக்கைதான் பார்த்தது. இந்த கருப்பன் தான் காரியத்தை நடத்தி இருக்கிற. கொஞ்சதான் இன்னைக்கு அங்கனகாரி வருது. நீயும் பயன்படுத்திக்கோ ரெண்டு பேருமே. கொஞ்சம் நீயுமே சரணு சரணு போற பாத்தியா? அனுசரிச்சு போனாத்தான் வருவாங்க. இல்ல அப்படின்னா இல்ல அப்படின்னா இப்படி நடந்துரு. என்ன சொல்லலாம்? குறிப்பு காமிக்கிறேன். எப்படா முடி போட்ட மாலை தாயி உஷார் புரிஞ்சுதான் சொல்லிட்டேன். பயப்படாத, அனுசரிச்சு போகணும். நேரம் காலம் வந்து பயப்பட வேண்டாம். அப்படி நான் இருக்கிறப்போ வரப்போ அடியா தாயி பெத்த கண்ணுக்கு பங்கப்பட்டு வந்து நின்னியா? பெத்த கண்ணை காப்பாத்தி தரேன்னு சொன்னம்மா. உடம்பு தொந்தரவாயா? உடம்பு தொந்தரவு பல விதத்துல இருந்தது. இங்கனிக்க வேண்டாம். பல தொந்தரவு இருந்தது. அந்த நீயும் எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து கையேந்தின. ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நின்ன. வாரிசுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இன்னைக்கு நல்லது பண்ணி கொடுத்தாச்சு. உடல்லையா நல்லது பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ குடும்ப ஏடு வியாபார தொழில் இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு நிக்குது. இது என்ன பண்றது? கை விட்டுலாமா? விவசாயத்தை மட்டும் பாத்துக்கலாமா? குழப்ப பாத்துக்கலாம். இதை விட்டுலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். விட்டு அப்படின்னா வெளியே இருக்கிறவன அத்தனையும் போயிடும். வியாபாரம் கம்மியா இருக்குது, நட்டமாய் போயிட்டு இருக்குது, வெளியிட்டது வரமாட்டேங்குது. இன்னைக்கு வீட்டுல எல்லாம் பேசுக. அந்த வியாபாரமா வேண்டாம். அதை நிறுத்தி போட்டு பொழப்ப பாக்கலாம். 12 ஏக்கரா இருக்குது. அந்த 12 ஏக்கராக்கு வெள்ளாமை படுண்டா நல்லபடியா போச்சுக்கலாம் அப்படின்னு பெரிய சொல்றது சரியா? அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா பணம் போறோம் போயிடும். ஆனா இந்த கருப்பு நான் என்ன சொல்றேன், இத தொழிலையும் நீ நிலையா நிக்க வச்சு இதுலயும் பத்து போனா அதுலயும் பத்து போனா குடுக்கண்ணப்பா. இது சத்தியமா வியாபாரத்தை விடாத கூட வந்து நிக்கிற முடிச்சுக்கோ. இந்த வியாபாரத்தை கொஞ்சம் கண்ணு கருத்துமா செய்யும். கொஞ்சம் ஏனா புறப்பட்டு போற போதே ஏனா போய் அப்பந்த எப்படி தாய் உண்டா போட்டியில வந்து நீ காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது. முடிச்சு கொடுத்தா புரிஞ்சுதா? இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறை பாயிண்ட் போகுது. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறாயா? நான் சொன்ன அம்மாவாசு திடீர்னு வரும், திடீர்னு முடிச்சு போடுறேன். புரிஞ்சுதா? நீயே எதிர்பார்க்க முடியாது அந்த அளவுக்கு முடிச்சு கொடுத்தா எடுத்த பக்கமே கொடுங்க.
ஐயா அங்கார கருப்பு கோட்டையில வந்து குழப்பத்தில் நிக்குது, பல நட்டத்தில் நிக்குது, பயப்பட வேண்டாம், நீ வருஷத்துக்கு நீ வரதில் வாங்குது, இன்னிலிருந்து நான் பேர் வாய் தரணாயா, அந்த உண்டான முயற்சி பண்ணப்பா, எந்த ஒருத்தரும் இல்லைங்கலாம் முடிச்சுக்கோங்க, புரிஞ்சுதா, இங்க நிக்க வேண்டியது இல்லை, இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டியது, நான் புரிச்சுக்கலாம், ஓ ஜே ஜே நட்புத்தரன் தாயே ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு இப்படி பல தொந்தரவு வந்து நிக்குது, உண்டாலியா தாயே, அதை நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் நோவும் இல்ல நொடியும் இல்லையப்பா, இது வேற சமாச்சாரம், சில மாற்றம் கொடுத்துருக்குறேன், அந்த மொண்டி கட்ட நிக்கிற ஒரு தேவாதி குறை வந்து கேட்டுட்டு நிக்கிறாமா, ஒரு தேவாதி என்ற பங்காளி இன்னைக்கு பூமியில இருந்தா, அந்த பூமியில இருந்தது இன்னைக்கு பேசுதா இல்ல பேசலையா, கட்டுல போட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன், ஏன் தாயே கருப்ப வர்க்கத்தை கட்ட முடியுமா, அப்பேற்பட்ட கொம்பன் இருக்கிறானா, கட்டுக்கடங்காத கருப்பு நாயா, நானும் இல்ல எல்லா கருப்பனையுமே சொல்றேன், புரிஞ்சுதா, எந்த கருப்பனையும் யாரு எந்த மந்திரத்திலையும் கட்ட முடியாது தாயே, புரிஞ்சுதா, ஒண்ணு பயப்பட வேண்டாம், இந்த ஆங்கார கருப்பு தாயே உடச்சே பேசணும் கேட்டுக்கா, உங்க தோட்டத்துல ஒரு கருப்பன் இருந்து இன்னைக்கு அந்த கருப்பம் வந்து முதல்ல நல்லா பேசிட்டு இருந்தாப்படி இப்ப பேச மாட்டேங்கிறாப்படி அப்படின்னு இப்ப பூஜை முறை சரியில்லை, புரிஞ்சுதா, பூசை முறை சரியில்லை, பூசை நல்லபடியா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா நடத்தணும், புரிஞ்சுதா, கட்டமா மாறாம செய்யும், கட்டமா மாறாம செஞ்சுவா அவன் கூடவே வருவான் ஐயா, ஒண்ணு பயப்பட வேண்டாம், அதே மாதிரி பூசை முறை அந்த முறை முதல் செய்ய வேண்டிய சீர செய்யும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், பேச வைக்கிறேன்னா அடையாளம் காமிக்கிறப்போ, புரிஞ்சுதா, உங்க கண்ணுக்கு முன்னாடி அவன் பார்த்து காமிக்கிறேன், காமிக்கிறேன்னா உருவமா காமிக்க மாட்டேன், நெல்லா போவான், புரிஞ்சுதா, குதிரை மத்த காரியத்துக்கு கூட வந்து காரியத்தை முடிச்சுட்டாரு, தாயே ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளிய சிரிச்சு நிக்கிறியாயா, இன்னைக்கு எல்லாம் பட்டியல் அன்னைக்கு சேதாரமாய் நிக்குது, சேதாரத்துக்கு விட கூட வந்து கேட்டு நிக்கிறாயா, உண்டா மரபொல்லா சொல்லிட்டு உடச்சு பேசிட்டான், தாயி இன்னைக்கு வீட்டுல வந்து மங்களிக்கார பிரச்சனை, உண்டா இல்லையா, இன்னைக்கு மங்களிக்கார இன்னைக்கு இடகூடு பண்ணிட்டு இருக்கிற அப்படி இதுல என்ன பண்றது ஏற்பாடு தெரியாம தாயி கூட்டத்தை உடைக்க வேண்டாமாயா, உடைக்கிறதா தாயே, உன் மேல சந்தேகப்படுறானாயா, புரிஞ்சுதா, சந்தேகப்படுற மாதிரி நீயும் நடந்துக்கிற, உண்டுன்னா உண்டு சொல்லு இல்லைன்னு இல்லைன்னு சொல்லு, கருப்பம் கோட்டையில நாயத்தரா சரியா நிக்கணும், புரிஞ்சுதா தாயி, அப்படிங்கிற போது நீ அவனை தப்பிச்சோன்னு எப்படி, தாயே நான் நாயத்துக்கு மட்டுமே கூட வருவனாயா, தப்புக்கு கூட வரவே மாட்டேன், புரிஞ்சுதா, இந்த பாலத்து கருப்ப என்னைக்கு இந்த கோட்டையில் நியாய தராசு சரியா நிக்கு, நியாயத்துக்கு வருவ உன் ரேட்டு கூட வர மாட்டேனாயா, புரிஞ்சுதா, போ அரமணை கட்டுறதுக்கு உத்தரவு தர, புரிஞ்சுக்கோ, தாயே கோட்டி மக உள்ளாலும் வெளியே சிரிச்சு நிக்கிறாயா, இன்னத்துக்குள்ள நிம்மதி இல்ல, ஒரு பணம் வந்தா பத்து பணம் தண்டா, மொத்தத்துல நீ படுகளை ஜாஞ்சி போச்சு, இந்த படுகளத்தை வீட்டு கொடுத்து அதுல இருந்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து சொல்ற, புரியுதா, பேர் வாங்கி போடலாமா, கூட வந்து நிக்கிறேன், இது சத்தியம் பார்த்து, புரிஞ்சுதா, மீட் தந்தரன்னு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிற்போம், வர்ற வாரம் பூசை சாமத்தூர் ஒன்பதுக்கு ஏற்படி நல்லா முரசத்து மாதிரி போயிட்டு முத்துமா காமிச்சு முறைய மீட்டு கொடுத்தா போ, புரிஞ்சுதா, போறோம், தாயே காரியம் ஆக மாட்டீங்கதா, காரியம் தடப்பட்டுட்டே போகுது, நல்ல காரியம் தடப்பட்டுட்டே போகுது, மீட்டு குடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன், அது போக இல்லத்துக்குள்ள ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தேண்டா, இன்னைக்கு எல்லாம் ஓரியாட்டம் தூரியாட்டம், முதல்ல அந்த ஒரு காரியத்தை நடத்திட்டு எல்லாமே சரியா போய், புரிஞ்சுதா, நீயும் எத்தனையோ முயற்சி பண்ணி பாத்துட்ட, முயற்சி அத்தனையுமே தோல்வியா நிக்குது, இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இருக்கிறேன், குத்து போட்டு தரணாயா, உத்து போட்டு காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு, இது சத்திய வாக்கு, புரிஞ்சுதா, ஓட்டி மகளா ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வரணும், வர்ற வாரம் பூசசாமத்தோட ஒன்பது கனி அறப்படி நல்லன்னு மொரசி மறந்து போயிட்டு போ, வாரக்கடு முடிக்க ஒரு மாற்றம் கொடுத்தாரு, அமாவாசை கடு முடிக்க முடிச்சு இதே பட்டியல் நிறுத்தி காமிச்சிருந்தாய், இது சத்தியவாக்கு.
கருப்பும் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெருகி இன்னைக்கு வட்டி அத்தனை இன்னைக்கு படுதளம் ஜாஞ்சி நிக்குது. அந்த படுதளத்தை மீட்டு கொடுத்து இல்லத்துல சில சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலை மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி குடும்பத்து கேட்டு நிக்கிறியா ஐயா? ஏமாந்த போல பொழைச்சியா? கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலும் சொல்லி ஏமாந்து போச்சு. இந்த மரபொருள் சொல்றது புரியுதா? ஏமாந்ததுக்கு விட கொடுத்து அந்த கைப்பத்தி குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறேன். மீட்டு போடலாம், மீட்டு சாதி போல சவாலுக்கும் விட கொடுத்தா. இது சத்திய வாக்கு. ரெண்டு வாரம் உன் அமாவாசை வந்து நிக்கோ, வர்ற வாரம் பூச சாமானத்தோட ஒன்பது கணி ஏற்படி நல்ல எண்ணையோட முறை செலுத்தி மறுதலி பாயிட்டு போ. கருப்பம் கோட்டையில தாயி பயப்படாதே, கைப்பிடி தந்தா புரிஞ்சுதா? பார்த்தர்லாம் நாம்பளும் அப்படிங்களா புரிஞ்சுதா? இந்த அப்படி அடியா தட்டி நில்லுங்க. எனக்கு பேர் வாங்கி குடும்பம் வந்து கேட்டு காப்பி பிடிக்குது உடலியா, என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறியா? மருத்துவ ரீதியா சொல்றது நெசந்தான் தாயி, புரிஞ்சுதா? மருத்துவ ரீதியா சொல்றது மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டது, மனிதனுக்கு அப்பாற்பட்டது நாங்க, புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம் ஐயா, அது சொல்றது உண்மைதான். ஒண்ணு பயப்பட வேண்டாம், நல்லது பண்ணி கொடுத்தாயா? நல்லது பண்ணி இதே பட்டியல் உன்னை தங்க உக்கர மாட்டா அலங்கரிச்சு கொடுத்தாரு. அது போகும். இன்னைக்கு இல்லம் எல்லாமே தடுமாறி போயிடு. இன்னைக்கு ஒரு படம் வந்தா ஒன்பது படம் தானே, என்னத்தையோ நினைச்சிட்டு நிக்கிறிய. இல்ல வங்க வளசலுக்கா ஏதாவது ஆயிட்டே என்ன பண்றது? இன்னைக்கு எல்லாம் அனாதையா போயிருமே அப்படின்னு சொல்லி என்ற தங்க ரெண்டு உனக்கும் அப்படித்தான். என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறியா தாயே? என்ற தங்கத்தை இதே பற்றி இத்தனை பேத்துக்கு முன்னாடி சொல்றேன்னா ஐயா, குத்துற போட்டு அந்த நோவு இருக்கிற இடம் இல்லாம போய் மருத்துவத்துல சோதனை பாத்துக்கலாம். நான் சொன்ன கருவுக்கு அப்புறம் புரிஞ்சுதா? இல்லேன்னு வந்து இங்க எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லுவோம், புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம், ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசை வந்து கையேந்தவனு வர்ற வாரம் பூசசா மாத்திர ஒன்பது கனி வரப்படி நல்லெண்ண பதினோரு சந்தன வெள்ளை கொண்டு மொத செலுத்தி மருந்து பாயிண்ட் போ. மறுபடியும் அந்த தப்பு இருக்க கூடாது, புரியுதா? கண்டிப்பா இத பத்திரமா வச்சுக்கோ. இத தலதேஷ் தெரிவிக்கப்படும் தாயே, இது எப்படி வேணாம் மன்னிக்க போ. நான் தீர்த்தம் பேசுங்களா அடியா தாயே. பாவ கருப்பு கோட்டையில் வந்து காரியத்துக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறப்பா, காரியம் தவந்துகிட்டே போகுது. எத்தனை திசைக்கு போனாலுமே கடக்கூர்ல முடியிறவோ நின்று போயிரு. இதை நல்லபடியா மீட்டு கலசமா ஜோடிச்சு இந்த பட்டியல் நிறுத்தி வேடிக்கை காமி அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிது. அது போக கைப்பற்ற முடியாது, முடிச்சுட்டு நிக்கிறியா? தொழில் முறையிலும் சரி, இல்லத்திலும் சரி, புரியலையா? அதே மாதிரி நோவு நொடி ஒரு பக்கம், இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், தாயி பட்டி கட்டில போட்டு கச்சேரி வீதி விட்டாங்க ஐயா, புரிஞ்சுதா? சொல்றது புரிஞ்சுதா புரியலையா? இது மீட்டு கொடுத்து அத்தனைக்கு விட கொடுக்க வேண்டியது எம்பது. நான் சொல்றேன், ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து கையெழுத்தோம், வர்ற வாரம் பூச சாமான்த்தோட ஒன்பது கனி அறப்படி மீட்டு தரணாயா? கலங்க வேண்டாம், ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கணும், வர்ற வாரம் பூச சாமான்த்தோட ஒன்பது கனி அறப்படி நல்லன்னு கொஞ்சம் முறை செலுத்தி மறுதலி போயிட்டு முறை செலுத்ததுக்குள்ளாரி ஒரு மாற்றத்தை கொடுத்துறேன். எந்த விதத்திலும் வில்லங்கம் இல்லாம மீட்டு கொடுத்துறப்பா. இது சத்திய வாக்கு. அப்படி இந்த அடியா இது தொழிலுக்கு வச்சுக்கோ. இந்த அடியா வச்சுக்கோ பத்திரமா. தாயே பொண்ணா, ஒட்டி மகள இன்னைக்கு நில குழஞ்சி வந்து நிக்கிறேன்னு சொல்றது புரிஞ்சுதா? இன்னைக்கு பட்டியல் அத்தனை இன்னைக்கு சேதாரம் நிக்கிதாயா? ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தண்டா. இன்னைக்கு காரி கையூட்டு போயிடு. கையூட்டு போனது நீ கைப்பத்தி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இந்த இல்லையா தாயே, ஒண்ணு கலங்க வேண்டாம், பிங்கடிக்க வேண்டாம். ஏன் நாலு பேருக்கு தெரியும், இது உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம். இந்த அவமானத்துக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடு, வாங்கிடலாம். புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம், ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிற்கும், மீட்டு மன முடியாத கைப்பற்ற வேண்டியது எண்பது. தொழிலுக்கும் சரி, செல்வாக்கும் சரி, இன்னையிலிருந்து கூட வந்துடுது. அள்ளி கொட்டி அம்பாரம் கொட்டி இதே பட்டியல பூத்து கொண்டு நந்தவனமா மீட்டு தர வேண்டியது எண்பது தாய், புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி ஒரு மணக்காட்டுக்கு பக்கத்துல ஒரு கருப்பணத்தை கும்பிட்டு இருந்தியா, மலைக்கு பக்கத்துல மீசக்கா
போய் அவனுக்கு ஒரு கல்பரம் பத்து வச்சு கும்பிட்டுட்டு வந்துச்சு. ஒன்னும் பயப்பட வேண்டாம், வர்ற வர புதுசு சாமான் ஒன்பது கணி அறுப்படி நல்லெண்ணையோட முறை செலுத்தி முறதலி வாங்கிட்டு போ, எல்லாரும் பங்கு மூலம் பண்ற கூட்டைக்கு போடவே வந்து முடிச்சுட்டாரு. ஐயா கச்சேரி வில்லங்கத்துக்கு விடங்கட்டு வந்து நிக்குது, உண்டா இல்லையா? மாற்று யோசனை புரியுதா புரியலையா இந்த உடச்சு பேசிச்சா மாற்று யோசனை பண்ணு ஒருத்தரை நம்பி கூடவே வந்து நிக்கிற முடிச்சு கொடுப்பாங்க தாயே இந்த பாதுகாப்பு கொண்டு ஆளாமரமான தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலகோலமா போயிருந்தாயா இந்த செல்வாக்கிழந்து இன்னைக்கு பட்டியில் தொழிலும் முடங்கி இன்னைக்கு காரியமும் உத்தரவு எல்லாம் நிக்குதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? வர்ற வார பூசை சாமான் ஒன்பது கணி அறுப்படி நல்லா முறை செலுத்தி முறதலி வாங்கிட்டு போய் தங்கத்துக்கு பட்டி இருளு மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சொன்ன சேர்ந்து சொமையும் மிரக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டி எல்லாம் ஓடி ஆட்டா தூடி ஆட்டா திக்கால் பொண்ணா ஓடி வேடிக்கை பார்க்குதாயா? இந்த பொண்ணா திங்கிறது சோரல்ல விஷத்தை முழுகி வேடிக்கை பார்க்குதாயா? ஒன்னா வாழலாம் இல்ல சேர்த்து போயிடலாம் அப்படிங்கிற மூணு ஓரம் வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறப்பா. புரியுதா புரியலையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், மனதீகியாவும் சிக்கல்.
தொழில் ரீதியாகவும் சிக்கல். இதுல இருந்து மீட்டு கொடுத்து எனக்கு தொழிலை பெருக்கி செல்வாக்கு பெருக்கி காரியத்துக்கு தடை இல்லாத முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு உண்டல்லையா. ஒண்ணு கலங்க வேண்டாம், நீங்க படிப்படியா மடங்கி போச்சோம். சொன்னோட வந்து நில்லு மத்தத நான் பார்த்தேன்.